மக்களை கவரும் மலிவு விற்பனை நியோரா மெகா சேல் மார்ச் 19 தேதி எஸ்என்இல் நடைபெறுகிறது. பெண்களுக்கான அழகு நிறை ஆடைகள் 50% வரை விலை கழிவு. நியோரா மெகா சேலில் 70% வரை விலை கழிவில் ஆடைகள் தெரிவு செய்து மகிழுங்கள். நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயாவளி. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் நடைபெற்ற 12 வயது சிறுமி ஒருவரின் கொலை தொடர்பாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த கொலையில் ஈடுபட்டவர்களும் சிறுமிகளாகவே இருக்கின்றார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ஜெர்மனியின் நோட்ரேம்பிஸ்பான் மாநிலத்தில் உள்ள ஃப்ரைடன்பெர்க் என்ற நகரத்தில் 12 வயது பாடசாலை சிறுமியொருவர் காட்டு வழியாக தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த சமயம் கொலை செய்யப்பட்டு பின்னர் காட்டுநில் வீசி எறியப்பட்டிருந்தார். இதேவேளையில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த பொழுது தற்பொழுது 12 மற்றும் 13 வயதுடைய 2 சிறுமிகள் இந்த கொலையில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர்கள் விசாரணை செய்யும் பொழுது இவரது குடும்ப உறுப்பினர்களும் பக்கத்தில் இருந்ததாகவும், இதே வேளையில் இந்த 12 வயது சிறுமியானவர் கத்தியால் பல தடவைகள் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கலாம் என்று ஜெர்மனியில் வெளிவருகின்ற பில்ட் என்ற பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது என்றாலும் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும், மேலதிக தகவல்களை போலீசார் இது சம்பந்தமாக வழங்கவில்லை என்றும் தெரிய வருகின்றது. ஜெர்மனி நாட்டில் உயர்தர பரீட்சையில் தோற்றாமல் பல்கலைக்கழகங்களில் பயின்று வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று வருகின்ற மாணவர்களில் காபோதா உயர்தரம் என்று சொல்லப்படுகின்ற அபிட்டு என்று சொல்லப்படுகின்ற பரீட்சையை எடுக்காமலே பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. 2021 மொத்தமான மாணவர்களில் 70,000 பேர் இவ்வாறு காபோதா உயர்தர பரீட்சையில் தேற்றாமலே 3வது வழியாக பல்கலைக்கழகத்தில் புகுந்து தமது கற்க நெறிகளை கற்று வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மொத்தமாக பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களில் இது 2.4% உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் 2011 இவ்வாறு பல்கலைக்கழகத்தில் காபோதா உயர்தர பரீட்சையில் தேற்றாமலே கல்வி கற்கின்ற மாணவர்களுடைய தொகையானது 32,200 இருந்ததாகவும், ஜெர்மனியின் கிழக்கு மாநிலமான திகரிங்கனில் மொத்த பல்கலைக்கழக மாணவர்களில் 13.5% இவ்வாறு உயர்தர பரீட்சைக்கு சென்று அந்த பரீட்சையில் தேற்றாதவர்கள் என்றும் தெரிய வருகின்றது. இதேவேளையில் ஹம்போர்க் மாநிலத்தில் 5.1% பிரேமன் மாநிலத்தில் இவ்வாறு அபிட்டு என்று சொல்லப்படுகின்ற உயர்தர பரீட்சையில் தேற்றாதவர்களில் 4.9% பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனியில் இருந்து பிரான்ஸ் லோர்து மாதா திருத்தல புனித யாத்திரை அருள் தந்தை வழிநடத்தலில் April 9 to 13 நடைபெறுகிறது. போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உட்பட ஒருவருக்கு கட்டணம் €295 மாத்திரமே. தொடர்பு கொள்ளுங்கள் அனா பாலமுரளி 01573532298. தங்குமிட விடுதி ஆலயத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இனி உலக செய்திகள். ரஷ்யாவுடைய அரசியல்வாதிகள் வெளிப்படையாகவே மேற்குலக நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்று பல தொலைக்காட்சி நேர்காணலின் பொழுது பேட்டி அளித்துக் கொண்டிருக்கையில், அமெரிக்காவுடைய B-2 குண்டுவீச்சு விமானமானது கிழக்கு கடல் பிரதேசத்தினூடாக ரஷ்யாவுடைய எல்லை நோக்கி பறந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது கடந்த 11/3/2023 இந்த B-2 குண்டுவீச்சு விமானம் பறந்ததாகவும், இந்த B-2 குண்டுவீச்சு விமானமானது அணு ஆயுதங்களை கொண்டு செல்லுகின்ற ஒரு விமானம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இதே வேளையில்
ரஷ்யாவின் கூலிப்படையான வாக்னர் குழுவானது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து அகதிகளை மத்தியதரக்கட பிரதேசத்தினூடாக ஐரோப்பாவிற்கு கடத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக இத்தாலி நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது கடந்த தை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் மட்டும் மொத்தமாக 20,000 பேர் இவ்வாறு மத்தியதரக்கட பிரதேசத்தினூடாக இத்தாலியை வந்தடைந்ததாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது 14,000 அகதிகள் கூடுதலாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது வாக்னர் குழுவானது ஐரோப்பாவின் மீது அழுத்தத்தை மேற்கொள்வதற்காக இவ்வகையான நடவடிக்கைகள் ஈடுபடுவதாகவும் ஏற்கனவே இந்த வாக்னர் கூலிப்படையானது ஆப்பிரிக்காவில் உள்ள பல சர்வாதிகாரிகளுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக மாலி மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு இந்த வாக்னர் குழுவானது இராணுவ ரீதியில் உதவி செய்து வருவதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வடக்கு கிழக்கு தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் மலையக தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்களை புரிந்து கொண்டு அவர்களையும் பொது போராட்டத்தில் இணைப்பதற்கு சிங்கள அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் சிங்கள மாணவ இளைஞர் அமைப்புகள் தயாராக இருக்க வேண்டுமென்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 44 ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையில் பாராளுமன்றத்தில் பயங்கரவாத தடைச்சட்டம் நிறைவேற்றப்பட்டதாகவும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தினுடைய பிரயோகத்தினால் பல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் காணாமல் போக்கடிக்கப்பட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளையில் தற்பொழுது இந்த பயங்கரவாத தடைச்சட்டமானது சிங்கள அரசியல் கட்சிகள் மீது பாயும் பொழுது அவர்கள் தமிழ் மக்களுடைய உதவியை நாடி நிற்கின்றார்கள் என்றும் குறிப்பாக அண்மை காலத்தில் சிங்கள அரசியல் கட்சிகள் ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை சந்தித்து இந்த மாணவர் ஒன்றியமும் இந்த போராட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்று வேண்டுதல் விடுத்ததாகவும் இதற்கு அவர்கள் இலங்கையின் அனைத்து இலங்கை பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனத்துடன் சேர்ந்தே தாம் இவ்வகையான போராட்டத்தில் ஈடுபட முடியும் என்று அவர்கள் குறிப்பிட்டதை தான் வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சவுதி அரேபியாவும் ஈரானும் இரண்டு நாடுகளும் தற்பொழுது முறுகல் நிலையில் உள்ள நாடுகளாகும். இதேவேளையில் சவுதி அரேபியாவானது ஜேமனில் உள்ள தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக கூர்த்தி கிளர்ச்சியாளருக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் ஷியா முஸ்லீம் தலைவரான ஷேக் நிமிர் அல் நிமிர் என்பவரை சவுதி அரேபிய அரசாங்கமானது தூக்கிலிட்டு கொலை செய்திருந்தது. இதன் காரணத்தினால் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையுள்ள இராஜதந்திர உறவுகள் முற்றாக முறிந்த நிலையில் இருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது சீனாவானது இரண்டு நாட்டுகளுக்கும் இடையே உறவை கட்டியமைப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த கூட்டத்தில் சவுதி அரேபியாவுடைய வெளிநாட்டு அமைச்சர் மற்றும் ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சர் இரண்டு பேரும் சீனாவின் அரசுடன் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையை நடத்தியதாகவும் இவர்கள் தற்பொழுது இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள இராஜதந்திர உறவுகளை புதுப்பிப்பதற்கு எண்ணி உள்ளார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மிக நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மார்ச் 18 கோப்ரா ஞானம் ஸ்தாபனத்தில் உங்களுக்கான ஒரு நாள். ஜெர்மனி டோட்மோண்டில் கோப்ரா ஞானம் ஸ்தாபனத்தில் உங்களுக்கான முகூர்த்த நாள் மார்ச் 18 தேதி. மீண்டும் பிரமாண்டமாக கோப்ரா ஞானம் 54 ரைனிஸ் ஸ்ட்ராஸ் டோட்மோண்டில் அமைந்துள்ளது. எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய், நைட் எடுக்கறேன். என்ன சரியா இஞ்சி என்னடா வாங்கி விக்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சிருக்கிறார் தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர் கிட்ட டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 0078 00.